வெல்கம் டு த சேனல் என் உயிரே கண்டினியூஷன் பார்ட் ஆஃப் எபிசோட் நம்பர் சிக்ஸ் பார்ட் டூ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏபிடிஎல்டிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் ஐஷோ இதில் என்ன இருக்குது ஆதி பார்ட்டிஸ்க்கு நான் கூட மாடர்ன் ட்ரெஸ் போடுறேனே அக்கிலே அமைதியாக இருக்காங்க ஆதி பரு நீ ஐஷு கூட போய் ரூமில் இதெல்லாம் காட்டிட்டு வா பார் ஏன் ஏன் அத்தை பார்க்கக்கூடாதா அவங்க சாரீஸ் எப்போவுமே கம்பீரமாக அழகாக இருக்கும் அவங்க செலெக்ஷன் சூப்பர் தெரியுமா அதனால் அம்மா பார்த்து சொன்னால் தான் தெரியும் நம்ம செலெக்ஷன் சூப்பராக இல்லையான்னு வனஜா திங்ஸ் இந்த வசியக்காரி அகிலாவை வசியம் பண்ணுறதை மட்டும் மறக்காமல் இருக்கா அகிலாவுக்கு பாரு சொன்ன விதம் ரொம்ப பிடிச்சி போயிடுது அவளையே பார்க்குறாங்க பாரு ஆனால்மா அவங்க பையன் உங்களை மாதிரியே நிறைய நேரம் இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பார் அந்த வாயத்திறந்து சொன்னால் என்னவா அவருக்கு அகிலா டக்குன்னு சிரிச்சுடுறா ட்ரெஸ் பூராவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க புருஷ் என்ன அகிலா எது பெஸ்ட்னு சொல்ல தெரியலையா அருண் அப்பா அம்மா செலெக்ஷன் எப்பவும் பெஸ்ட்டு வனஜா அதான் ஆதி கல்யாண விஷயத்தில் பார்த்தோமே பாரு நான் ஒன்றும் உங்களை விட ஒஸ்ட்டு கிடையாது ஏங்க அது என்ன சொல்லுவாங்க சொல்லுவீங்க ஆதி மச் பெட்டர் தேன் யூ பாரூ யஸ் ஆம் மச் பெட்டர் தேன் யூ வனஜா ஷாக்காகிறான் அகிலாவுக்கு பாருவோட தைரியம் ரொம்ப பிடிக்குது பாரூம்மா பிடிச்சிருக்கா அகிலா என் பையன் செலக்ட் பண்ணால் செலக்ஷன் எப்போவுமே பெஸ்ட்டு தான் ஆதி ஆரோன் ஐஷு புருஷ் ஹாப்பி ஆகுறாங்க பாரூ வனஜாவை பார்த்து ஒரு ப்ரவுட் லுக் கொடுக்குறா பாரோ அப்புறம் ஐஷு இது உனக்கு அம்மா நாங்கள் உங்களுக்கும் ஒன்று செலக்ட் பண்ணோம் ஷீ கிவ் ஹர் சாரி நானே செலக்ட் பண்ணது உங்கள் பையன் மாமாக்கும் அருண் மாமாக்கும் செலக்ட் பண்ண போயிட்டார் வனஜா எனக்கு எடுக்க இல்லையா பாரு நீங்கள் தான் என்ன குடும்பத்தில் ஒருத்தையாக ஏற்றுக்கவே இல்லையே அப்புறம் எதுக்கு எடுக்கணும் நந்தினி என்ன பார்வதி அத்தைன்னு கூப்பிடுற அம்மானு கூப்பிடுற ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணு பார்வதி ஏன் மாமியாரை எப்படி வேணால் கூப்பிடுவேன் அது என்னோட உரிமை வனஜா ஆதிக்கடோர் பரம்பரை ஏன் அக்கா டிரைவர் பொண்ணு செலக்ட் பண்ண சாரி சாரி சாரியா ஏன் அக்கா கட்டுவாங்களா அவங்க செய்ய மாட்டாங்க ஓவர் ஆட்டம் போடாத பார்வதி எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க அகிலா பாரு நீ ரூம்க்கு போய் இதெல்லாம் எடுத்து வை ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பார ஐஷூ கூட கிளம்புறா அப்போது அகிலாக்கு ஃபோன் கால் வருது பேசிட்டு கோவமாக திரும்புகிறாங்க அருண் என்னாச்சுமா அகிலா உன் அண்ணனுக்கு என்னாச்சு உன்ன மாதிரியே இருக்கா ஆதி மா என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை அகிலா பொண்டாட்டி கூட ஊர் சுத்த தெரிஞ்சது ஆனால் செஞ்ச தப்பு தெரியலையாக்கும் ஆதி அருண் புருஷ் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஆதி மா என்ன மண் என்ன மன்னிச்சிடுங்க என்ன தப்பு பண்ணேன்னு நிஜமாக புரியல அகிலா நீ நல்ல புருஷனாக நடந்துக்கோ அதே சமயம் பிஸ்னஸும் பேலன்ஸ் செய்ய தெரியணும் அதை கோட்டை விட்டுட்டு நிற்கிற புருஷ் ஆதி அப்படியெல்லாம் செய்ய அகிலா இரு விசாரிக்கலாம் அகிலா இப்போது காதல் மயக்கத்தில் மீட்டிங் அட்டன் பண்ணாமல் ஃபிஃப்டி க்ரோஸ் டீல் இஷ்யூவில் நிற்கிது எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க ஆதி சாரிம்மா நான் அப்பாலஜஸ் பண்ணிவிட்டு டைம் கேட்க கேட்டிருக்கேன் அகிலா ஒன்றும் தேவையில்லை அதெல்லாம் நான் சரி பண்ணுக்குறேன் நீ செஞ்ச வரைக்கும் போதும் உன் சந்தோஷம் தானே உனக்கு எப்போ முக்கியம் புருஷ் விடு அகிலா ஆதி முதல் தடவையாக ஒரு மிஸ்டேக் பண்றான் பெருசு பண்ணாத அகிலா முதல் தடவையா இல்லை தொடருமானு உங்கள் பையனுக்கு தான் தெரியும் எதையும் மறைச்சி பழக்கப்பட்டவன் இதையும் மறைச்சிடுவேன்னு நினச்சிருக்கலாம் ஆதி சாரிம்மா இனிமே இப்படி நடக்காது புருஷ் ஆதி நீ ரூம்க்கு போ ஆதி யோசனையிலேயே ரூம்க்கு வரார் ஆதி அமைதியாக பெட்டில் உட்காறார் பாரு எங்க அத்தை நாளைக்கு ஸாரி கட்டுவாங்களா மாட்டாங்களா இந்த டைம் மட்டும் கே கட்டலன்னு வைங்க அந்த ஓல்டு லேடிக்கு ஒரு சர்ப்ரைஸும் நம்ம செய்யக்கூடாது சொல்லிட்டேன் ஆதி எதுவும் சொல்லாமல் அவன் மடியில் தலை வச்சு படுக்கிறார் பார் மாமா? ஏன் சோகமா இருக்கீங்க ஆதி ஒன்றும் இல்லை கொஞ்சம் நேரம் படுத்துக்காவா பார் நைட் ஃபுல்லாக கூட படுங்க உங்கள் தலையை இப்படி வருத்திட்டே உட்காந்துருப்பேன் இதெல்லாம் ஒரு மாமா! ஆதி ம் ஏன் பொண்டாட்டி ரொம்ப முன்னேறிட்டா பாரு உங்கள் கண்ணில் ஏன் இவ்வளோ வலி தெரியுது நான் மேலே வந்தப்புறம் என்னாச்சு எதுவும் சொன்னாங்களா ஆதி இன்றைக்கி மீட்டிங் இருக்கிறத மறந்துட்டேன் பிஸ்னஸில் நான் இப்படி மிஸ் பண்ணதே இல்லை இதான் முதல் தடவை பாரு ஒரிஸ் விடுங்க மாமா இனிமேல் எங்கே போனாலும் உங்களுக்கு மீட்டிங் இருக்கான்னு கேட்டுட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு கிளம்பலாம் ஆதி ஹே நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ தப்பு என் மேலே தான் பாரு நீங்கள் வேற இந்த வனஜா கிளவி இருக்கே அது நான் தான் உங்களை வசியம் பண்ணி இப்படி நடக்க வச்சுட்டேன்னு அத்தைக்கிட்ட போட்டு கொடுக்கும் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த பாரு சமாளிச்சிடுவா ஆதி முதல் தடவையாக பண் தப்பு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மென்மையாக திட்டிருக்கலாம் ரொம்ப கொடுமையாக பேசிட்டாங்க பாரு நீங்கள் பண்ணதும் தப்பு தானே மாமா அவங்க நீங்கள் பண்ண தப்புக்கு மட்டும்தான் திட்டிருப்பாங்க உடனே நம்ம காதல் கல்யாணம்னு லிங்க் பண்ணாதீங்க குழப்பமும் வருத்தமும் தான் ஆகும் ஆதி ஆனாலும் மனசு அதே நினைச்சு ஏதோ பண்ணுது சாதாரணமா என்ன திட்டினா திட்டாத அம்மா இப்போ இப்படி பேசுனது ஷாக்கிங்கா இருக்கு பாரு அப்புறம் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கேர்லெஸ்ஸாக இருந்தால் வேறு எப்படி பேசுவாங்க என்னமாம்மா நீங்கள் இன்றைக்கி நான் உங்கள மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி தப்பு தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்கீங்க ஆதி ஆனால் என் மனசை கேட்க மாட்டேங்குது பாரு ஒரு வேளை நம்ம வெளியே போயிட்டு வந்ததை கார்டனில் நடந்ததை பிடிக்காம தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களா பார் மனசு ஆயிரம் சொல்லும் அதுக்காக அதை பேச்செல்லாம் கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது எப்போவும் நிதானமாக யோசிக்கிற நீங்கள் ஏன் இப்படி கற்பனை பண்ணி மனசை கெடுத்துட்டு ஃப்ரீயாக விடுங்க மாமா ஆதி அமைதியாக இருக்கார் பாரு நாளைக்கு பாருங்கள் இன்றைக்கி நடந்ததை மறந்து இயல்பாக இருங்க எல்லாம் சரியாகிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களா சமாதானம் செய்ய அவங்களே நமக்கு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க ஆதி அமைதியாக அவன் மடியில் படுத்து தூங்கிட்டார் மார்னிங் பார் மாமா ஆதி என்னாச்சு பார் உங்கள் அம்மா ரொம்ப மோசம் இதை எதிர்பார்க்கல ஆதி முதல்ல விஷயத்த சொல் பாரு நமக்கு எதுவும் அவுட்டிங் போக பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க இவ்வளோ வயசு ஆகிடுச்சி கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா கேட்குறேன் ஆதி இன்னும் நீ விஷயத்த சொல்லவே இல்லையே பாரு ம் குடும்பத்தோடு ஏதோ ரிசா ரெசார்ட் போகிறோமா அங்கே தங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரதான் அதி ஹாப்பியாக ஹேய் நிஜமாவா பாரு என்ன என்ன நீங்கள் இப்படி கேட்குறீங்க ஆதி அங்கே போனால் நம்ம தனியாக ஜாலியாக இருக்கலாம் பீச் இருக்குது அப்புறம் போட்டிங் போகலாம் இப்படி நிறைய இருக்குது பாரு லவ் பண்ணுறப்போ போயிருக்கோமா ஆதி இல்லை இல்லை பாரு சரி சரி வாங்க கீழே போகலாம் உங்களுக்காக எல்லோரும் வெயிட்டிங் அட் டைனிங் ஹால் ஆதி அமைதியாக சாப்பிட உட்காந்துருக்கார் புருஷ் ஆதி இன்றைக்கி எல்லோரும் ரிசார்ட் போய்ட்டு வரலான்னு ஓ அம்மா ஆசைப்படுறாங்க ஆதி சாரிப்பா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க நான் வர முடியாது வெஷ் எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க அகிலா அதே நேற்று நான் அப்படி பேசுனது தப்பு தான் அதுக்காக எப்படி செய்யாத வா எல்லோரும் போகலாம் அதி சேச்சே அது எப்போவே மறந்துட்டோம்மா நிஜமாகவே எனக்கு மீட்டிங் இருக்குது நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க டு பி கண்டினியூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்